ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட விண்டோஸ் டெனில் ஒய்ஃபை அடாப்டர் வந்து மிஸ் ஆச்சுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் கடைசி வர பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் சர்ச் பாக்ஸ் போயிட்டு டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மேனேஜர் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைஸ் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் ஸ்டார்ட் பட்டனாக ரைட் கிளிக் பண்ணி டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் மேனேஜர் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் அடாப்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெட்ஒர்க் அடாப்டர்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறது மூலமாட்டு இப்போ எல்லா டிரைவர்ஸும் அடாப்டர்ஸும் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஒய்ஃபை அடாப்டர் வந்து மிஸ் ஆச்சுன்னா 100% சால்வ் ஆக சான்ஸ் அதிகம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த சொல்யூஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகலைனா செகண்ட் சொல்யூஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ச் பாக்ஸில் போய்ட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ரொமோட்டை ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ரொமோட் ஓப்பன் ஆகும். அதில் ரெண்டு கமெண்ட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா NETSKH ஸ்பேஸ் வின்சாக் ஸ்பேஸ் ரீசெட் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. NETSKH வின்சாக் ஸ்பேஸ் ரீசெட் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட சாக்கெட் ஃபைல்ஸ், அந்த நெட்ஒர்க்கில் உள்ள சாக்கெட் ஃபைல்ஸ் எல்லாம் ரீசெட் ஆகும். ஸோ இந்த கமெண்ட்டை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. செகண்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா NETCFG ஸ்பேஸ் மைனஸ் டி. இந்த கமெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஒரு சம் எரர்ஸ் வந்து வியூ ஆகும். அகெயின் நீங்கள் ஒரு 3-4 times நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அகெயின் அகெயின் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப என்டர் பண்ணிக்கோங்க 4 times. அந்த எரர்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களோட அந்த ஒய்ஃபை அடாப்டர் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். தேட் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3rd solution என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ரன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ரன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அல்லது ஸ்டார்ட் பட்டனை ரைட் கிளிக் பண்ணும்போது ரன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம services.msc அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. services.msc அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அது சர்வீசஸ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணணும் WWAN ஆட்டோ கான்ஃபிக் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. WWAN ஆடியோ கான்ஃபிக்கை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வியூ ஆகும். அதில் ஸ்டார்ட் அப் டைப்பில் வந்து மேனுவல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு கீழே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண அப்புறம் கீழே அப்ளே அண்ட் ஓகே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த அப்ளே அண்ட் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போது இந்த விண்டோஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 solution நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களோட அந்த ஒய்ஃபை அடாப்டர் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை ஃப்ரம் ராம் சொல்யூஷன்.